நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும், தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும், அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகூம் இரண்டாம் அதிகாரம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும். ஈட்டிகள் குலுங்கும், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரமனை கரைந்து போம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. இப்போதோ அவர்கள் ஓடிப்போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள். சம்பத்துக்கு முடிவில்லை. இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது. அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள். மனம் கரைந்து போகிறது. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிழச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே?
சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெவிகளையும் பீறி போட்டவிகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாகும் 3 அதிகாரம். இரத்தப் பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார், ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திரக்கால் அதன் மதிலுமாயிருந்தது. எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பெலனாக இருந்தது. பூத்தும் லூபிமும் அதற்கு சகாயமாயிருந்தது. ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கணவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். நீயும் வெறிகொண்டு ஒழித்துக் கொள்வாய். நீயும் உன் சத்துருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போலிருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் திங்கிறவன் வாயிலே விழும். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும். அக்கினி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டுவை. உன் அரண்களை பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி. சூளையை கெட்டிப்படுத்து. அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும். பட்டயம் உன்னை சங்கரிக்கும். அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகளத்தனை ஆக்கிக்கொள். உன்னை வெட்டு கிளிகளத்தனை ஆக்கிக்கொள். உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய். இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். உன் மகுடவர்த்தனர் வெட்டு கிளிகளுக்கும் உன் தள கற்ற பெரும் கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. அசிரிய ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள். உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறியிருக்கிறார்கள். அவைகளை கூட்டிச் சேர்ப்பவன் இல்லை. உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. உன் காயம் கொடியது. உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமல் போயிற்று? ஆபகூக் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆபகூக் என்னும் தீர்க்க தரிசி தரிசனமாய் கண்டபாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான்.
ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றைப் போலிருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள். அவர்கள் அரண்களையெல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பெலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியாவான். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறதென்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறதென்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்ளுகிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்துக் கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமுள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டிக் கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ? ஆபகூக் 2 அதிகாரம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன்வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடிதியாய் எழும்புவதும் உன்னை அலை கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய்.
கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும், இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. நீ மகிமையினால் அல்ல லச்சையினால் நிரப்பப்படுவாய், நீயும் குடித்து விருத்த சேதனமில்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும், உன் மகிமையின் மேல் லச்சையான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும், சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால்கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய்போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் என்னத்துக்கு உதவும்? மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. ஆபகூக் 3 அதிகாரம். ஆபகூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது, அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிப்பந்தமான காய்ச்சல் புறப்பட்டது, அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது, கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் இரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர், பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதின் கைகளை உயர எடுத்தது, சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர், உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர், கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர், என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது, நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர், திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர், நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன்,
ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமிலுள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாங்காலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெம்மரிம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன்வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்தேஷின் குடிகளே, அலறுங்கள். வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள். காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும். அவர்களுடைய வீடுகள் பாழாய்போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பால்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரைப் போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவைப் போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது.
அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளையெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். செப்பனியா 2 அதிகாரம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காத்சா குடியற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டு தோளங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் குமோராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார். பூமியிலுள்ள தேவர்களையெல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளிலுள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும். பலகனிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பால்கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரவுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். செப்பனியா 3 அதிகாரம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ! அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள். அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர்.
அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின, அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன், அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளையெல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கிவிடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு! இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள்! எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2 வருஷம் 6 மாதம் 1 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது
நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டிக்கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2 6 24 இது நடந்தது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 7 21 ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தரியுவின் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் 24 தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9 மாதம் 24 தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். 24 தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம். தரியு அரசாண்ட 2 வருஷம் 8 மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும்
உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியைகளின்படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11-ஆம் மாதம் 24-ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். சகரியா 2-ஆம் அதிகாரம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள்.
சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். சகரியா 3 அதிகாரம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவளுக்குள்ளே உலாவுகிறதுக்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகரியா 4 அதிகாரம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவமரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக, கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர்,
இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். சகரியா 5 அதிகாரம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன், அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்றிருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். சகரியா 6 அதிகாரம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோவென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பன்யாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யதாயாவுக்கும் செப்பன்யாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள்.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். சகரியா 7 தரியு ராஜா அரசாண்ட 4 கிஸ்லே என்னும் 9 4 தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5 அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரித்சேரும் ரெகெமெலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 5 7 உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள்? எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயந்தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. அதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். சகரியா 8 சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி, அவர், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்கச் செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும்,
திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகரியா 9 அதிகாரம். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுபோனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியற்றிருக்கும், அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன், அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கிப் போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான், எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கத்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும். கத்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கத்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை இரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது! தானியம் வாலிவரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். சகரியா 10 பின்மாரி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கத்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி உயர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கத்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கத்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை இரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராயிமர் பராக்கிரமரைப் போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 11 லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாறு விருட்சங்களே புலம்புங்கள். கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள். அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களானோம் என்கிறார்கள்.
அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார். சகரியா 12 அதிகாரம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியிலுள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து,
ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமேயி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். சகரியா 13 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி, அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர்போர்வையை போர்த்து கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சகரியா 14 இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி
எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும், அனானியேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் வழிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. மல்கியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள், எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிடக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ? உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார்.
உங்களில் எவன் கூலியில்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிப்பீடத்தின் மேல் அக்கினியை கூலியில்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 2 அதிகாரம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயிலிருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சவாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன்தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2 தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார். அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனையல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ஆகையால் ஒருவனும்
தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்? பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. மல்கியா 3 அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிப் போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும்
தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 4 அதிகாரம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க தரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பழைய ஏற்பாடு முற்றிற்று.